வணக்கம் ரமேஷ் கேட். இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின்நிஃப்டிக்கு உண்டான நாளைய லெவல்ஸ், நாளைக்கு வியாழக்கிழமை 15th பிப்ரவரி நான் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் முறை விசிட் பண்ணிங்கன்னா சேனலோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சி குவாலிட்டியாக இருந்து நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டை டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோம், மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது என்ன லெவல் அதுனால் கீழே வந்திருக்கு பாருங்கள், 500, 550, 544 வழியும் இருக்குது. இந்த லெவலுக்கு கீழே வந்து மார்க்கெட்டு நின்றுச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தராக வீக்கு எவ்வளோ தூரம் வரும், 440 வழியும் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொன்னோம். கீழே விழுந்ததுன்னா அதாவது 21440 நெக்ஸ்ட் லெவல் வந்து அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டு இன்றைக்கி எக்ஸாக்டாக கீழே வரல. காரணம் என்னத்துக்குன்னா குளோபல்லாம் ரெட்டில் இருக்குது, அது ரெட்டில் இருந்தால் நம்மளுங்க க்ரீனில் கொண்டு போவாங்க, அது வழக்கமாக நடக்கிறது தான். ஸோ அதை வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு. மறுக்கு காலையிலேருந்தே நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிடுச்சு இந்த இடத்துலேருந்து. திரும்பவும் போய் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்குது பாருங்கள், நம்ம ஒரு லெவல் சொல்லியிருந்தோம். என்ன லெவல் சொல்லியிருந்தோன்னா 21850 மேலே போய் க்ளோஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி என்னாச்சு உங்களுக்கு, மார்க்கெட்டு அந்த லெவலுக்கு மேலெலாம் நல்லா தெளிவாக போயிருக்கு சரிங்களா. மத்தியானத்துக்கு மேலே போச்சு, க்ளோஸ் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 1 hourல க்ளோஸ் வந்து 848, 2 பாயிண்டில் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதாவது இந்த லெவல் இருக்குது பாருங்கள், பெரிய ஸ்விங் ஹை 1 hourல இது தான். என்னான்னு பார்த்தீங்கன்னா 21831 நெக்ஸ்ட்டு வந்து இந்த 1 hour கேண்டிலில் அது க்ளோஸ் வச்சுருக்கணும். இது எவ்வளோ இருக்குது பார்க்கலாம், க்ளோஸ் வந்து 814. அதுக்கான அடுத்த 1 hourல வந்து மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. பட் நம்மளுக்கு இந்த ஹை தான் உங்களுக்கு கணக்காகிடும், புரியுதா நான் சொல்லுது உங்களுக்கு. இந்த ஃபஸ்ட்டு 1 hour இருக்குது பாருங்கள், அதில் அது வந்து 870 வரையும் போயிருக்கு, ஆனால் க்ளோஸ் கீழே இருக்குது இந்த லெவலை விட. நெக்ஸ்ட்டு 1 hourல வந்து க்ளோஸ் வந்து மேலே இருக்குது அந்த 831 விட. ஆனால் உங்களுக்கு இதுக்கு ப்ரீவியஸ் 1 hour வந்து 870 இருக்குது, அதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கணும், அப்போ தான் இது கவுண்டிங்கில் வரும். ஸோ ஸ்டில் வந்து கன்ஃபியூஷன் தான் பண்ணுறாங்க, ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் சொல்ல முடியாது. நீங்கள் 4 hourல பார்த்தோம்னா திரும்பவும் அது ஃபெயில் ஆகிருக்கும். ஃபோர் ஹவரில் வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு, 831 க்ளோஸ் 848 அப்படின்னு இருக்குது 4 hourல. டெய்லி க்ளோஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா எல்லா வகையிலையும் இதை நம்ம அனலைஸ் பண்ண தான் சரி வரும். டெய்ல வந்து இந்த பெரிய ஸ்விங் ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 831 க்ளோஸ் 840. ஸோ எல்லாத்துலேயுமே வச்சுருக்கு. இது ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் கண்டில், நல்ல ஒரு பெரிய க்ரீன் கண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து இந்த புல் வந்து நமக்கு நிலைக்கணும்னா நம்மளுடைய நெக் ஸ்ட்டு லெவலான 22150 அப்புறம் மேலே வந்து நெக்ஸ்ட்டு க்ளோஸ் வேணும். இதுதான் நம்ம வந்து ஃபர்தராக இந்த லெவலுக்கு மேலே அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிகுறி. இப்போ இந்த க்ளோஸ் வந்து என்ன எங்கள் இடத்துக்கு கொண்டு போவோம்னா, உங்களுக்கு 22000 லெவலை திரும்பவும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது யூஸியாக இருக்கும். இப்போ இருக்கிற க்ளோஸ் வந்து அவ்வளோதாங்க இருந்து அந்த லெவலுக்கு மேலே போகணும்னா மாத்திரம்தான் நம்ம அனதர் புல் மூவ் எதிர்பார்க்க முடியும். இப்போ வச்சுருக்க க்ளோஸு நெக்ஸ்ட்டு லெவலான 21900 22050 அந்த ரேஞ்ச் வரையும் கொண்டு போவோம் சரிங்களா. அவ்வளோதான் நம்ம இது இந்த புல் இந்த க்ளோஸ்க்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து நல்ல ஒரு 22000 மேலே ஒரு 4 hourல க்ளோஸ் கொடுத்துச்சின்னா நெக்ஸ்ட்டு லெவல் வந்து நம்ம 22150 லெவலுக்கு மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியும். அது வரையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, மார்க்கெட் வந்து இந்த கீழே வர்றது வந்து நான் இது வரையும் இன்னும் பேரிஷ் ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லிகிட்டு இருப்பேன். காரணம் என்னென்னா நமக்கு ஒரு கிளியரான லோவர் லோ இது வரையும் கிடையவே கிடையாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். எல்லாமே வந்து லிக்விடிட்டி ஸ்வாப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க ஒழிஞ்சி கிளியரான லோவர் லோ அப்படிங்கிறது இந்த லெவலுக்கு கீழே தான் நான் சொல்லியிருந்தேன், 21100 அது சரிங்களா. அந்த லெவலுக்கு கீழே வந்து மார்க்கெட்டு 4 hourல க்ளோஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு அனதர் லோவர் லோ ஃபார்ம் ஆகிருக்கிறதா சொல்லலாம். அது வரையும் நான் வந்து நடந்துட்டுருக்கிறது எல்லாமே சும்மா. இப்போ நிஃப்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நல்லா கிளியராக தெரியும்,
போகுது இப்படி வருது அப்புறமா வந்து இப்படி வந்துட்டு நம்ம மேலே போயிடுச்சு. இங்கே வந்து ஒரு இன்டர்னல் ஸ்விங் லோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த இன்டர்னல் ஸ்விங் லோவர் லோவாக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதாவது இதுக்கு கேரக்டர் சேஞ்ச் ஆனதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த லோவுக்கு கீழே மார்க்கெட் வரணும், அப்போ தான் வந்து நம்ம வந்து பேரிஷின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நம்மளுடைய ஸ்பீச்சாக இருந்தது. எப்பொழுதுமே எல்லா வீடியோவிலும் நான் தான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு இந்த லெவல்லேருந்து திரும்பவும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே தான் போக பார்க்குது. இதுக்கு கீழே வந்தால் தான் நம்ம பேரிஷ், அது வரலையும் மார்க்கெட் திரும்பவும் வந்து என்னை பொறுத்தவரை கன்சால்டேஷனுங்கிறத தான் நான் சொல்லுவோம். என்ன அது பெரிய மூவ் இன்றைக்கி ஒரு நாளில் போயிடுச்சுன்னா அதை நம்ம பெருசாக சொல்லிக்க முடியாது. ஒன்றும் பெரிய இதை வந்த லோ கீழே விழுந்தால் தான் மேலே தூக்கி வச்சுருக்காங்க அவ்வளோதான். ஸோ 21,850 வரலையும் போயிருக்கு இன்றைக்கி. நெக்ஸ்ட் லெவலாக வந்து 21,900, 22,050 வரலையும் நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் மேலே திரும்ப இந்த புல் வந்து நீடிச்சுன்னா இந்த லெவல் தான் போகும். அதுக்கு மேலே போகணும் இன்னும் அப்படின்னா நமக்கு 22,150 மேலே இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே மேலே போகணும், அப்போ தான் வந்து மார்க்கெட்டு புல்லிஷ்க்கு டேன் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது வரையும் இந்த ஏற்றத்தெல்லாம் நம்ப முடியாது சரிங்களா. இன்னும் கன்சால்டேஷன் மோடில் தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். இன்னும் தொடர்ந்து நம்மளுடைய நமக்கு ஒரு லெவலுக்கு மேலே அது க்ளோஸ் கொடுத்தா தான் புல் வந்து கண்டினியூ ஆகுதுன்னு சொல்ல முடியும். அது வழியும் எப்படி வேணாலும் மாறலாம். நம்ம இப்போதைக்கு உள்ள கரண்ட் கை இது, கரண்ட் லோ இது, அவ்வளோதான். இந்த லோ இந்த ஹை பிரேக் ஆகணும், எய்தர் இந்த லோ பிரேக் ஆகணும், அது வரலையும் வந்து மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றும். ரேஞ்ச் வந்து வைடாக இருக்குது நமக்கு, அதுதான் மேட்ரு. 22,100, 150 கீழே வந்து 21,000 இருக்குது, 21,100 அந்த ரேஞ்ச் வரலையும் இருக்குது. 1,000 பாயிண்ட் இருக்கிறதுனால நமக்கு நல்ல மூவ்மெண்ட் மார்க்கெட்டில் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே பெரிய பிக் மூவாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் பெருசாக இருக்கிறதுனால ஓகே. இப்போ ஃபர்தராக நம்ம இமிடியட் சப்போர்ட் எங்கே இருக்கும், இப்போ உங்களுக்கு சப்போர்ட் வந்து இப்போ ஷிஃப்ட் ஆகி உங்களுக்கு இமிடியட் சப்போர்ட் எங்கே போயிடுதுன்னா 700 வந்து நிற்கிது. 800, 700 இமிடியட் சப்போர்ட் 700, அடுத்த சப்போர்ட்டு 700, 800, 650 அந்த ரேஞ்சில் வந்து ஷிஃப்ட் ஆகி போகுது நமக்கு சரிங்களா. நம்மளுடைய நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு இந்த லெவலுக்கு ஷிஃப்ட் ஆகிடுது. எந்த லெவலுக்குன்னா இப்போ ஏற்கனவே வந்து அந்த ஸ்விங் ஹை இருக்கு பாருங்க, 550 லெவலில் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம. ஏன்னா இந்த லெவலில் மார்க்கெட் கீழே விடலை. ஸோ இந்த லெவல்லே இருக்கிறதுனால இந்த இடத்துல மல்டிபிள் டைம்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. 550 இந்த லெவல் பிரேக் ஆகிருந்ததுன்னா ஒரு வேளை 450 வரலையும் வந்திருக்கும். ஸோ பிரேக் ஆகாமல் இருக்கிற வரலையும் உங்களுக்கு மார்க்கெட் அதுலேருந்து மேலே தான் போகும். மேலே போச்சுன்னா உங்களுக்கு இமிடியட்டாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனு 850 சொல்லியிருந்தோம், அந்த லெவலில் இன்றைக்கி பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு 20 பாயிண்ட் மேலே போயிருக்கு. போயிட்டு க்ளோஸ் கூட மேலே தான் வச்சுருக்கோம் அந்த ஸ்விங்க்கு மேலே 1 hour. ஸோ இந்த இந்த ரன் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 22,000 வந்து மார்க்கெட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இது நேற்றைய வந்து பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் ஆகியிருந்தது டேயில், அதுக்கு உண்டான பவுன்ஸ் அதாவது லோவர் மூவ் வந்து ஒன்றும் அதிகம் வரல. ஸோ என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். குளோபல்லாம் ரெட்டில் இருக்குது, இவங்க க்ரீனில் கொண்டு போயிருக்காங்க, வழக்கமாக இப்படி நடக்கிறது தான். ஸோ நம்ம நிஃப்டியை பற்றி அதிகம் பேசிட்டோம், இப்போ பேங்க் நிஃப்டிக்கு போகலாம். பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்க அதே லெவல்லையே மார்க்கெட்டு சுற்றி சுற்றி வரதை நம்ம பார்க்க முடியும். நம்ம டெலகிராம் சேனலில் கூட காலையிலே நம்ம லெவல்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம், எக்ஸாக்டாக அந்த ஒவ்வொரு லெவலாக அது டெஸ்ட் பண்ணதை நம்ம பார்க்க முடியுது. 46,150 தான் நம்ம சொல்லியிருந்தோம், இன்றைக்கி எக்ஸாக்டாக அந்த லெவலில் போய் டச் ஆகிடுச்சு. மார்க்கெட் மேலே க்ளோஸ் வச்சதுக்குண்டான விதியே கொடுத்துச்சு, எங்கள் அந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்துச்சு. 45,400 மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து 46,150 தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம், இன்றைக்கி எக்ஸாக்டாக அந்த லெவல் வரலையும் போயிட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் கொடுக்கல. ஸோ அதுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா உங்களுக்கு 47,100 வரலையும் போகும். திரும்பவும் கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு எங்கே வரும், உங்களுக்கு இனிமேல் வந்து இமிடியட் சப்போர்ட் வந்து 45,400 ஏரியா வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே வந்து மார்க்கெட் வராத அளவுக்கு பார்த்துக்கும் சரிங்களா. ஏன்னா ஷிஃப்ட் சப்போர்ட் லெவல் ஷிஃப்ட் ஆகிருக்கு. இப்போ நமக்கு க்ளோஸ் வந்து இன்றைக்கி மேலே இருக்கிறதுனால சப்போர்ட் லெவல் வந்து உங்களுக்கு வந்து 0.5 ratio போயிடுது. 45,400, 45,500 வந்து இமிடியட் சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா. இமிடியட் ரெசிஸ்டன்ட் வந்து 46,150 விட 46,200 ரவுண்டாக வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு
47,100 வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஸ்விங் ஹை இருப்பாருங்க, இந்த ஸ்விங் ஹைக்கு போகும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 46,150, அதை தாண்டிச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்விங் ஹை உங்களுக்கு இங்கே தான் இருக்குது, பிளேஸ் ஆகிருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே பிளேஸ் ஆகிருக்கு. அதுக்கு அபவுட் 46,800-900 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஃபிபொனாச்சி வந்து நெக்ஸ்ட்டு அந்த லெவலாக இருக்குது. ஓகே, 47,100 அப்படிங்கிற லெவலும் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து 3 times கீழே விழுந்திருக்கு மார்க்கெட்டு. ஸோ இதுக்கு மேலே தாண்டினா தான் இது வந்து புல்லிஷ்க்கு டேர்ன் ஆகும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை அதாவது 47,100 மேலே வந்து டே க்ளோஸ் வேணும் இருக்குது. அது வழியும் இதோடைய மூவ் வந்து அது வழியும் போயிட்டு கூட கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதோடைய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இந்த லெவலில் எடுத்துருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த லெவல் வந்து என்னன்னு சொல்லி 44,600 அந்த ரேஞ்சு இருந்தது. அது அது அந்த போலிங் பண்ணி மறைச்சிருக்கு, அழிச்சிடலாம். ஸோ 44,600 அந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ரேஞ்சு தான் வந்து சப்போர்ட் எடுத்து ரொம்ப மேலே போகுது. மேலே போச்சுன்னா உங்களுக்கு 47,100 தான் மைனஸ் டேரெக்டாக இருக்கும். அதுக்கு 47,150 மேலே க்ளோஸ் வைக்கணும். ஓகே, பின்னிட்டிக்கு போகலாம். இன்னிப்பையே பார்த்தோம்னா இதுவும் இன்றைக்கி நல்ல மூவ் தான். ஏன்னா எல்லா இண்டெக்ஸும் ஒரே டைரெக்ஷனில் இன்றைக்கி இருந்ததுனால மூமெண்ட் நல்லா நடந்தது. இன்றைக்கி இது கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் போயிருன்னு பார்க்கலாம். 20,394 அந்த ரேஞ்சு வரையும் மேலே போயிருக்கு. 20,400 வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த 20,250 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இதோடைய நெக்ஸ்ட் டார்கெட்டு 20,574 இந்த ஸ்விங் ஹை, சரிங்களா? இந்த ஸ்விங் ஹை வந்து 20,574. இதுக்கு மேலே போச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலில் இந்த ஸ்விங் ஹையாக இருக்கும். அது வந்து 20,800 அப்படிங்கிற ரேஞ்சு இருக்கும், சரிங்களா? ஸோ இமீடியட் சப்போர்ட் வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சு, திரும்பவும் 20,250 இருக்கும். 250ங்கிறத ரவுண்டடாக வச்சுக்கிட்டோம்னா 300 வச்சுக்கலாம், சரிங்களா? 20,300ங்கிறது இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் க்ளோஸ் வந்து மார்க்கெட்டு 20,300கிட்ட தான் க்ளோஸ் ஆகிருக்கு, 320. ஸோ இமீடியட் சப்போர்ட்டு 300-250. இந்த லெவலுக்கு லெவலுக்கு கீழே திரும்ப வந்துச்சுன்னா உங்களுக்கு திரும்ப 19,923 தான். இங்கே இதில் வந்து நமக்கு 4 hourல பார்த்தீங்கன்னா ஃபின்னிஃப்டியை பொறுத்தவரையில் இன்டர்னல் லோவர் லோ வந்து 2 times ஃபார்ம் பண்ணியிருக்கு, சரிங்களா? இங்கே ஒரு கேரக்டர் சேஞ்ச் ஆகி திரும்ப இன்னொரு லோவர் லோவும் ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் லோவர் லோ ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப வந்து மேலே போகிறாங்க. மேலே போனால் அது வந்து நிலைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான், சரிங்களா? பாருங்கள், இது லோ பார்த்தோம்னா கரெக்டாக 19,900. இந்த க்ளோஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 859. இந்த ஸ்விங் லோவை விட மார்க்கெட் வந்து இந்த லெவல் வந்து கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு லெவல் வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுக்கணும்னா இது வழியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆனால் நமக்கு இது வந்து இன்டர்னல் லோவலோ தான், நமக்கு வந்து இதை வந்து முழுஷாக நம்ம நம்ப முடியாது. இந்த லோவலோ வந்து நமக்கு வந்து ஒரிஜினல் லோவலோ எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாக்டாக இதுதான் மேஜர் ஸ்விங் லோ, மேஜர் ஸ்விங் ஹை. இதுக்கு கீழே வந்தால் தான் இந்த பேரிஷ் வந்து கண்டினியூ ஆகும், அதாவது லாங் ரன்னில் கண்டினியூ ஆகும், மேஜர் கரெக்ஷனுங்கிறது வரும். ஸோ இந்த லெவல் எவ்வளோ என்னங்கிறது நமக்கு தெரியும். இதுக்கு எபவுட் 19,000 வரும், 18,870 வரலையும் இருக்குது, சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு மேஜர் ஸ்விங் லோ. இங்கே நடக்கிறது எல்லாமே இன்டர்னல் ஸ்விங் லோவர் லோ தான். இந்த ஸ்விங் லோவர் லோ ஒன்றை தாண்டும் பட்சத்தில் அடுத்த ஸ்விங் லோவான 19,450 அந்த லெவல் வரையும் திரும்ப மார்க்கெட் விழுந்ததுன்னா இங்கே தான் வரும். அவ்வளோங்கிறது தான் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா எல்லாருக்குமே புரிஞ்சுருந்துருக்கோம். ஓகே, இவ்வளோ தான் அந்த வீடியோ. உங்களுக்கு இமீடியேட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து நம்ம 574 இப்போ ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஏற்கனவே 250 இருந்தது, இப்போ 574 மாறுது. இப்படியே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிகிட்ருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய டெலகிராம் சேனல் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வந்து ஜாயின் பண்ணிங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நான் லைவ் லெவல்ஸ் டெய்லி போடுவேன். தேங்க்யூ.